தைரியமா இருப்பாள். எவ்வளவு மரண்டு பிடிச்சாலும் சரி, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. அது இல்லக்கா, அவ தனியா இருந்தப்பவே நம்மளால எதுவுமே செய்ய முடியல. இப்ப அந்த அரவிந்தன் வேற கூட இருக்கறனால அவ ரொம்ப தைரியமா இருக்கா. ச்சே, வரதன் போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. அரவிந்தன், அவனை வச்சு ஒரு விளையாட்டு ஆரம்பிப்போம். அவளும் ஒரு பொம்பளை தானே, அவன் மனசுக்குள்ள அரவிந்தன் போயிடக்கூடாது. அத நடக்காம நம்ம பாத்துக்கணும். அரவிந்தனா, அவன் ஒரு பிரச்சனையே கிடையாது. வரதா, நீ ராங்கா பேசுற. அவனை நீ சாதாரணமா நினைச்சு தப்பா எடப்போடாது. அவளுக்கு இப்போ அவன் சொல்றதெல்லாம் தான் வேத வாக்கு. ஏன் அடியா இன்னும் மறந்துருக்கவே மாட்டான். நான் பாத்துக்கிறேன் பாலு, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், போதுமா? அவகிட்ட இப்ப இருக்கிறது சில்லற காசு இல்ல. அது எத்தனை கோடியா இருந்தாலும் விட போறது இல்ல. இந்த கோர்ட்டு கேஸ் போலீஸ் எல்லாம் நம்ம கையில. அவ குடி இந்த குடியாலதான் கெட போகுது. அது இந்த சரக்கு மேல சத்தியம். ஆனா என்னடா ஆனா, டேய், காரியம் முடியறப்போ அண்டர்ஸ்டாண்டிங் மாறக்கூடாது. மாற மாட்ட, மாறனேன்னு வச்சுக்க. பிரச்சனைக்கு நான் காரணம் இல்ல, அவன் தான். தூக்கிட்டு போ சொல்லு. சரிங்க சார். விஷயத்தை
இங்க வந்திருக்க அண்டர்வேர்ல்ட் தாதாக்கள் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட வந்திருக்கிறத நம்ம டிபார்ட்மெண்ட் சந்தேகப்படுது. அமைதியா இருக்கும் தர்மா. என்ன தர்மன்? இல்ல சார், நாங்க எப்பவும் அலர்ட்டா தான் இருப்போம். ஆனா எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் நீங்க எங்களுக்கு இமிடியட்டா சொல்லணும் சார். நிச்சயமா. முக்கியமான தகவல் எல்லாம் உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருக்கும். சோ இப்ப இந்த மீட்டிங் அபிஷியலா முடியுது. ஆல் தி பெஸ்ட். வாழத்தண்டு மாதிரி இல்ல, வளவளன்னு இருக்கு. இந்த வாழத்தண்ட சூப்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூரியனுடைய முதல் கதிர்கள் உங்க மேனில படுறதுக்கு முன்னாடியே நீங்க குளிக்க ஆரம்பிச்சிடணும். வேதம், ஆயுர்வேதம். உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்களை வேற எப்படி கூப்பிடுறது? இவ்வளவு அழகான பூமாலை எடுத்து குரங்கு கையில பிடிச்சு கொடுத்துட்டானுங்களே. சாதி கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். அம்மனிக்கு இனிமே நான் ஒரு புதிய உலகத்தை காட்ட போறேன் பாருங்க. விட்டா உங்க ஆயா வெத்தல பொட்டிய காட்டுவா சுலாப்பிளாக்கி உன் சங்க அறுத்து வண்டா. நீ பந்து விளையாட என் கிரவுண்ட் தானே கிடைச்சது உனக்கு? என்ன நானே ஆட முடியாம அறுத்து போயிருக்கிறேன். நீ எப்படி ஆடலாம்? உன்ன மாதிரி நாதாரிய வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. வெளியில எங்கேயாவது பார்த்த பிடிச்சு நானே சிட்டுக்குருவிலே நினைச்ச உனக்கு சிந்து பைரவி பாடிடுவேன். என்னடி நினைச்ச நீ? டிராபிக் அங்கிளுக்கு தெரியாத வேலையே இல்ல போல இருக்கு. அங்கிள் சூப்பரா பாடுவாரு, அப்படிதானே அங்கிள்? ஒரு பாட்டு தட்டி விட அரவிந்தா. பாடுங்க அங்கிள். ரெடி, 1 2 3 4. இனிமே நீ கண்ணிலேயே படக்கூடாது, ஓட வெளிய. இந்த வீட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வரும்போது என்ன யாருன்னு கேட்ட வந்தான நீ? இப்ப ஏன் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்குன்னு சொல்லு. பேசுவாடி பேசுவேன். கண்ட கண்டவனையும் பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு திரும்பவும் எங்க அப்பா மனசு கப்பல ஏத்துற. என்ன பருதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுறது? நீ ஒரு மாமாக்காரன் தானடா.
அன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீ எங்க அப்பன் பேர சொல்லிக்கிட்டு வேலை கட்டு வரும்போது நான் உங்ககிட்ட சொன்னலடா, உன்னை இந்த ஏரியால பாக்க கூடாதுன்னு. அரவிந்தனை பத்தி எனக்கு தெரியணும், உங்க சொந்தக்காரன் தானே சொன்னீங்க மேடம்? அது வந்து அவர் யாருங்கிறது இப்ப எனக்கு தெரியணும். தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும்னு வந்தப்ப என் ரூம்ல தங்க வச்சது இந்த செட்டப் தான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. செட்டப்போட சொந்தக்காரர் தானே, அவரே சொல்லட்டும். சத்தியமா சொல்றேன், எனக்கு அரவிந்தனை பத்தி ஒன்னும் தெரியாது. வரிக்கு சொன்ன மாதிரி எனக்கும் பார்ல வச்சுதான் பழக்கம். ஒரு வேலை விஷயமா இங்க வந்தான்னு சொன்னா பாக்க நல்லவனா தெரிஞ்சா என் கூட சேர்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அது என்ன நிர்மலா இப்ப வந்து கேக்குற? எங்கயோ பிறந்து எங்கயோ வளர்ந்தவன், யாருனே தெரியாத ஒரு ஆளு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கம்பெனி திரும்ப தொடர்ந்ததுக்கும் பால் வியாபாரம் சூடு பிடிச்சதுக்கும் என்ன பாராட்டீங்கல்ல? உண்மையை சொல்ல போன கொடுத்த பணம் உங்களதா இருந்தாலும் அதை செயல்படுத்தின புத்தியும் சக்தியும் அரவிந்தனது தானே. மனசு மாறினது மட்டுமில்ல, கம்பெனியோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தா, அதை நான் செலவு பண்ணேன். ஓஹோ, இதுல அப்படி ஒரு விஷயம் இருக்கா? தேவர் மனசு மாறினது மட்டுமில்ல, கம்பெனியோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தா, அதை நான் செலவு பண்ணேன். மும்பை தாதா இன்பா. இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய நிழல் உலக தாதா. அந்த மும்பை நகரத்தையே அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிற அதிபயங்கர தாதா அக்பர் ஷாவோட முக்கியமான தளபதி. நீ எங்க போன நினைக்கிற? அத நான் சொல்றேன் அரவிந்த், நீ மும்பை தாதா இன்பா. மும்பை போலீஸ் மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்ல இருக்கிற போலீஸும் உன் தலைக்கு விலை வச்சிருக்காங்க. உனக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல எவன் உக்காரணும் எவன் பேசணும் டிசைட் பண்ற அக்பர் ஷாவோட ஆசை தம்பிகள்ல ஒருத்தனை ஒரு புல்லட்ல சுட்டு தள்ளி தாதாவானவன் நீ. மிகப்பெரிய தாதா ஷோட்டா ஷீக்கும் உனக்கும் நடந்த கேங் வார்ல அவனையும் நீ காலி பண்ணிட்டு வளர்ந்த நேரம். நீ வாழ எல்லாத்தையும் கொண்ட அன்னைக்கு ஆரம்பிச்சவன் சாம்ராஜ்யத்துக்கும் அட்டுழியத்துக்கும் அளவே இல்லாம நீ வளர்ந்துட்ட. எதிர்பாராத விபத்துல நீ இறந்துட்டதா எல்லாரையும் உன்னோட திறமையால நம்ப வச்சுட்ட. தலைப்பு செய்தியில உன்னோட சாவும் விபத்தும் மட்டும்தான் வந்துச்சு, உன்னோட போட்டோ எங்கேயும் வரல. அதனாலதான் எந்த கேமராவுக்கும் சிக்காத உன்னோட முகம் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. தர்மராஜ், என்னோட பிளாஷ்பேக்க பத்தி பேசி தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. கையில இருக்கிற கன் கீழே விடையறதுக்கு முன்னாடி உன்னோட டிமாண்ட் என்னன்னு சீக்கிரமா சொல்லிடு. சொல்லு. நீ எனக்கு பங்காளியா பகையாளியான்னு நான் முடிவு பண்றதுக்குள்ள பொழச்சுன்னு சொல்லிடு. கம் ஆன், வாட்ஸ் யுவர் டிமாண்ட் போலோ. பார்த்தப்பவே எதிரியா நினைச்சிருந்தேன்னா, எனக்கு பல மெடல்கள் பல பாராட்டுகள் டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும். இன்பா, உன்னை எனக்கு மட்டும்தான் தெரியும், என்ன சுத்தி இருக்கிற யாருக்கும் உன்னை பத்தி தெரியாது. ஆனா என்ன பத்தி தெரிஞ்சிருச்சுல, டீல் என்னன்னு சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? வெரி சிம்பிள், நீ கொள்ளையடிச்ச கோடிக்கணக்கான படத்துல இருந்து வெறும் 25 lakhs, 25 lakhs. உன்னால இது முடியும் தெரியும், சொல்லு. சம்மதமா? சம்மதம் தான், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சந்தேகப்படாத, இன்பா வாக்கு மாற மாட்டான். மும்பை போலீஸ்க்கே முறுக்கு கொடுத்து கருக்கு பிடிக்க வச்சு கண்கட்டி வித்த காட்டின உனக்கு
எனக்கு அல்வா கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். புத்திசாலியான இன்பா இதெல்லாம் செய்ய மாட்டேன். உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். பணம் கொடுத்துட்டீங்கன்னா சுதந்திரமா நீ இங்க இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் நிழல் மாதிரி கூடவே வருவேன். வரட்டா? Freeze!